அதனால் கோழி பொரிக்கிறது அப்படியாண்டு பார்ப்போம். கோழியை துண்டு துண்டாக வெட்டி கோழி உருளைக்கிழங்கும் பொரிக்கிறது. கோழியை கோழியில் இப்படி துண்டு துண்டாக வெட்டி கொஞ்சம் வாசம் பவுடர் இலக்க அந்த இறைச்சி சிறக்கும் செத்த தூளும் உப்பும் போட்டு திரட்டி ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுருக்குறேன். உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டுருக்கு. எண்ணெய் போட்டுருக்கு. எண்ணெயில் இப்போ நீங்கள் இறைச்சியாக போடும். பாருங்க, இந்த உருளைக்கிழங்கே மாதிரி அடிச்சு புரிந்த பிறகு உங்களுக்கு பாருங்க இன்னும் ஸ்டைல் ஆகுது. பொரியிரண்டு பேருங்க நன்றாக பொரியிறது. நல்ல ப்ரௌன் கலராக வரணும். ப்ரௌனாக வர பிறகு பேருங்க இந்த கட்டியில் ஒட்டாது. இந்த ஒரு கோழி பொரியாது.